இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அதிசயம் டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பிலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வாரத்துக்குள் கொண்டு வந்ததற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார், பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார். யோசேப்பை உயர்த்தின தேவனவர் உன்னையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார், யோசேப்பை உயர்த்தின தேவனவர் உன்னையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. அனுதினம் அவருடன் வாழ்ந்திடவே அர்ப்பணம் இன்றே செய்வாயா, அனுதினம் அவருடன் வாழ்ந்திடவே அர்ப்பணம் இன்றே செய்வாயாம். தானியேலை போலவே உன்னையுமே தாழ்மையின் நின்று உயர்த்திடுவார், தானியேல் போலவே உன்னையுமே தாழ்மையின் நின்று உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. வேதத்தை தினமும் தியானித்திடு, செய்திடும் காரியம் வாய்த்திடுமே, வேதத்தை தினமும் தியானித்திடு, செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. யோசுவாவோடு இருந்த தேவன் வெற்றியை தந்து உயர்த்திடுவார், யோசுவாவோடு இருந்த தேவன் வெற்றியை தந்து உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார், கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார். உலகெங்கும் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார், உலகெங்கும் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம்பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆம், அவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்கும்போது, அவருடைய வேதத்தை தியானித்து அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம அப்படி எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எமக்கு கோடி நன்றி ராஜா. இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ணும், தடைகளை உடைத்து போடும், அற்புதங்களை செய்து மகிமைப்படும்.
நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீப்பர் இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜூனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிற கர்த்தர். ஒருவேளை இதுவரைக்கு நீங்கள் எத்தனையோ காரியங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்காதே போயிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, நம்மளே எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். அந்த அக்காவை நம்புகிறோம், அந்த அண்ணனை நம்புகிறோம், அந்த ஐயாவை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், பலத்தை நம்புகிறோம். ஆனால் இயேசப்பா மேலே நமக்கு என்ன நம்பிக்கை வரல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியை எங்கிட்ட ஒப்படைச்சிரு, நீனே ரிஸ்க் எடுக்கிற, நீனே அங்கங்கே ஓடிட்டலையிற, வேண்டாம், எல்லாத்தையும் என் கையில் ஒப்படைச்சு. நான் தான் சகலத்தையும் செய்ய வலிமுள்ள கர்த்தர், நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வலிமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதவசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யல, அது நிச்சயமாய் ஆமென்றும் ஆமென்று இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது இதுவரைக்கும் நீங்கள் என்னமோ முயற்சி எடுத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, உங்கள் வழியை அவரிடத்தை ஒப்படைச்சிருங்க, உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்தை அவருடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான அலைன்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் வேலை காரியத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்களே எல்லா சுமையும் பாரத்தையும் சுமக்காதீங்க. ஆண்டவர் சிலர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் ஏன் ஓடி ஓடி ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு, மன நிம்மதி இல்லாதபடிக்கு ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு ஏன் கவலை? நம்ம என்ன செத்த தெய்வத்தையாக கும்பிட்றோம்? நம்ம உயிரோடு மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஜீவனுள்ள தேவனை நம்ம கும்பிட்றோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தில் என்னென்ன காரியங்களை பண்ணாலும் இன்றைக்கு அவருடைய கரத்தினுடைய காரியங்களை ஒப்பு கொடுங்க. குழந்தை இல்லையா, அவரால் தான் கொடுக்க முடியும். திருமண காரியமாக பெஸ்ட்டாக கொண்டு வருவார். அல்லையா, நம்ம செலக்ட் பண்ணால் ஒஸ்ட்டு தான். ஆ, வேதவசனம் சொல்கிறது, நம்ம என்ன செய்கிறோமா, மண்ணை தான் நினைக்கிறோமா, ஆண்டவர் நமக்கு பொண்ணை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? எவ்வளோ பெரிய ஆண்டவர், கிரேட், அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மேலே காரியத்தை ஒப்புவிக்கிறது மாத்திரம் அல்ல, வழியை ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் அல்ல, என்ன செய்யணுமா, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா. அவர் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். சங்கீதம் 118:8-9 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி. அப்போ மனுஷனையே பிரபுக்களையே நம்பாத என்ன நம்புனவருடைய வசனம் சொல்கிறது. அப்போ இதுவரைக்கு 50% ஆண்டவர் மேலே, 50 வந்து வேற இதுவேலையே நீங்கள் வச்சிருந்தீங்க, இன்றைக்கு 100% என்ன செய்யுங்க, ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயம் உடைய காரியங்களை நினச்சி அவர் வாய்க்க பண்ணுவார். எரேமியா 17:7 இப்படியாய் வேதவசனம் சொல்கிறது. 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் இண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வர்த்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. பாருங்கள், அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா போதுங்க, உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், அல்லேலூயா, உங்கள் அல்லேலூயா வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அவ்வளவுதான், இனி என்ன ஜான் போனால் என்ன மூலம் போனால் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா தண்ணீர் ரெண்டையில் நாட்டப்பட்ட மரம் எப்படி பச்சை பசேர்னு சொல்லி வெயில் காலத்தில் கூட அல்லேலூயா உஷ்ணம் தெரியாதபடிக்கு, இலை உதிர்ற நேரத்தில் கூட இலை உதிராதபடிக்கு கரெக்டாக எப்படி நான் அது கனியை கொடுத்து கொழுகுழுன் இருக்குதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள், வேதவசனம் சொல்லியது சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோர் பர்வதத்தை போல இருப்பாங்களாம். அசைக்க முடியாது, ஸ்ட்ராங்காக அவர் மேலே எதுவும் நம்மளை என்ன வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சா ஆலலுயா, அந்த நம்பிக்கை நம்மளை எதையும் என்ன செய்ய முடியாது,
அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எனவே இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கை யார் யார் மேலே வச்சுருந்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், ஓ வழியை எனக்கு ஒப்புவித்து என்ன செய், என் மேலே நீ நம்பிக்கை இரு, நான் காரியத்தை என்ன செய்ய வாய்க்க பண்ணுவேன். அப்போ இன்றையிலிருந்து உங்களுடைய நம்பிக்கை 100க்கு 100 என் பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல ஒரு மனவாளனை கொண்டு வருவார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, பொண்ணு கலராக இருக்கணும், பொண்ணு படிச்சிருக்கணும், இதெல்லாமோ என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணோம், 100 பவுன் நகை போட்டு வரணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றே ஒன்று, இன்றைக்கி 100 பவுன் நகை போட்டு வந்து ஒன்றும் இல்லாதபடிக்கு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்களை பார்க்குறோம். ஒன்றும் இல்லாமல் வந்து இன்றைக்கி பங்களா மாதிரி வீட்டில் காரில் அல்லேலூயா எவ்வளோ வசதியோடு இருக்கிற மனுஷங்களையும் நம்ம பார்க்குறோம். அதனால் மனுஷங்க பார்க்குற பிரகாரமாக பார்க்காதீங்க. ஒருவேளை அன்றைக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சான், அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி ரெபேக்காவில் பார்க்கும்போது என்ன பண்ண, அவளுக்கு கடகங்களையும் காதணிகளையும் கொடுத்து, அவளுக்கு மட்டும் இல்லை அவருடைய சகோதரன் அவனுடைய பெற்றோர்களாம் எனக்கு கொடுத்தான். கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அல்லலையே ஆண்டவரே உமக்கு சித்தமான ஒரு பொண்ணு வரட்டும், நீங்கள் எந்த காரியத்தையும் பையனுடைய திருமண காரியத்தை என் பொண்ணுடைய திருமண காரியத்தை நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நடத்தி தாங்க வாய்க்க பண்ணுங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், செய்வார். அல்லலையா நம்முடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், அவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை செய்வார். ரெண்டாவது, அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வாராம், அற்புதத்தை செய்வாராம். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், 4:5 அவன் தன் தகப்பனாகிய அமஸ்தியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யார், உசியார் ராஜா. 16 வயசில் என்ன செய்கிறான், அவன் அரசாங்கத்துக்கு என்ன செய்கிறான், வாரா ராஜா பார்க்குறாங்க அவனை. 16 வயதில் அவன் ராஜாவாக என்ன செய்கிறான், பதவியே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அமஸ்தியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை என்ன செய்கிறான், செய்கிறான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கி நிறைய பேர் ஜோம் பண்ண மாட்டேக்கிறாங்க, கர்த்தரை தேட மாட்டேக்கிறாங்க. பாருங்கள், அன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து மரியல் எழுந்து ஆண்டரை தேடி கல்லறைக்கு ஓடுறா ஒரு லேடி. உங்களுக்கு தெரியும், கல்லறைங்கும் போது ஊருக்கு அவுட்டரில் இருக்கும். அது அந்த காலத்தில், ஆண்டர் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் வெளியவே வந்திருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அப்போ அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்கிறா, ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் என்ன செய்கிறா, இருட்டோடு எழுந்து என்ன செய்கிறா, கல்லறைக்கு ஓடுறா. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடுறோம்மா அதிகாலையில். அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நீங்கள் Mark 1:35 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சாராம், வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கும்படியாக என்ன செஞ்சாராம், கடந்து போனாராம். இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை தேடணும். வேலையை தேடுறோம், நல்ல பெண்ணை தேடுறோம், நல்ல ஒரு வீட்டை தேடுறோம், நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கும், என்னெல்லாமோ தேடி தேடி ஓடுறோம். பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூலை தேடுறோம், நல்ல ஒரு காலேஜை தேடுறோம். ஆனால் இன்றைக்கி இயேசுவை தேட மாட்டேங்கிறோம். ஏதோ 10 நிமிஷம் ஜெபித்தேன், ஏதோ 1/2 மணி நேரம் ஜெபித்தேன், சிஸ்டர் நேரமே இல்லை, சிஸ்டர் ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்கிறோம். மற்றதுக்கெலாம் நேரம் இருக்குது, ஆனால் ஆண்டரை தேடுறதுக்கு என்ன செய்யலை, நேரம் இல்லை. அதிகாலையில் எழுந்து ஆண்டவர்த்தி ஆண்டர் சொன்னார், அன்றைக்கி அவ என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடி மரியாள் ஓடு நான் கதை இடத்துக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சார், மரியாலை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அவளுக்கு தான் என்ன செஞ்சார், தரிசனம் கொடுத்தார். வேத வசனம் போய் கிடையாது, அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொன்னது போய் கிடையாது. முழு ஹிருதயத்தோடு என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொன்னது போய், முழு ஹிருதயத்தோடு என்ன செஞ்சா, நான் ஒன்று பெண்ணுங்கிறதே மறந்து ஓடி வந்தா. கர்த்தர் என்ன செஞ்சா, தரிசித்தா. அந்த நாளிலே கூட நீங்கள் அதிகாலையில் எழும்பி தேவ சமத்தில் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் நான் 7வது வசனம், தேவன் அவனுக்கு துணையாக இருந்தார், அவன் மிகவும் பலன் கொண்டானான். அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி என்ன செஞ்சானா, பட்டணங்களை என்ன செஞ்சானா, கட்டினானா. அவன் வந்து கீர்த்தி, அவன் வேதவசனம் சொல்கிறது அவனுடைய கீர்த்தி என்ன செஞ்சுதான், வெகு தூரம் வரைக்கும் என்ன செஞ்சுதான், அவனுடைய கீர்த்தி என்ன செஞ்சுதான், பரவிட்டான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லி 15வது வசனத்திற்கு கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம்.
அப்போது ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுனா அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை நினச்சி அதை வாழ்க்கை பண்ணுறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ரெண்டு நாளாகவும் 14 அதிகாரத்தில் 7 வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு உண்டாய் அமர்ந்திருக்கையிலே நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போதோ சுற்றில் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், எந்த யுத்தமும் கிடையாது, தேசம் அமைதியாக இருக்குது, அலங்கங்களாம் கட்ட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. தாழ்பால்களை என்ன செய்யறான், உறுதிப்படுத்துகிற, சத்துக்கள் வரவிடாதபடி இருக்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை தேடணும், எங்களுக்கு என்ன கிடையாது, இலைப்பாறுதல், ஆத்மாவில் ஒரு இலைப்பாறுதல், தேசத்தில் ஒரு அமைதல் கிடைத்தது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் எங்களை என்ன செஞ்சார், நாங்கள் எல்லா காரியங்களையும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார், எங்களுடைய காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சார், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி. அதே ரெண்டு நாளாகமோ 32 அதிகாரத்தில் நீங்கள் 30 வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐகே ராஜா அவன் 25 வயசில், 29 அதிகாரம் சொல்லி 25 வயசில் அரசுக்கு அவன் அரசால் வாரான். வந்த உடனே ஆலயத்தை தான் பழுது பார்க்குறான், ஆலய காரியத்தை, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், லேவியர்கள் ஆசிரியர்களை பரிசுத்தப்படுத்துகிறான், கர்த்தரை துதிப்பதற்கான காரியங்களை செய்கிறான். மாதந்தோறும் நியமித்த மாத பிறப்பு, ஓய்வு நாள், நியமித்த நாட்கள், பண்டிகை நாட்களில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நினைச்சான், எல்லா ஒழுங்குகளையும் ஏற்பாடுகளையும் அவன் செய்தான். தசமகத்தெல்லாம் கொண்டு என்ன செஞ்சான், பண்டகசாலையில் கொண்டு கொடுக்க வைத்தான். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் எசேக்கியாவுக்கு வேதவசனம் சொல்கிறது 32 அதிகாரத்தில் 27 வசனம், மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 30 வசனம், எசேக்கியா செய்ததெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், வாய்க்க பண்ணினார். ஏன் சொன்னால், அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுத்தான், கர்த்தரை துதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்தான். 31 அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் இப்படியே சொல்கிறது, 20-21 இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவங்க நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும், நன்மையும் செம்மையும் உண்மையானது என்ன செஞ்சான், செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழுதயத்தோடு என்ன செஞ்சானா, அவன் செய்து கீர்த்தி பெற்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு முதலில் கொடுத்தான், அவரை தேடுனா கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ணார். அவன் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சான், பட்டணங்களில் என்ன செஞ்சான், நிறைய ஆடு மாடுகள் வச்சுருந்தான், அதுகள் கொட்டைகளுக்கு வச்சுருந்தான், அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தது. என்ன பண்ணான், அவன் அணைகளை கட்டினான்னு சொல்லியிருக்கு, ஹியோனை நாட்டில் அணையை கட்டினான். நிறைய காரியங்கள், யாரெல்லாம் கர்த்தரை தேடினாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை துதிச்சாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு நன்மையும் செம்மையும் உண்மையாக இருந்தாங்களோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் செய்கிறார். நம்ம எல்லாத்துலேயும் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் மற்றவங்களுக்கு முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நம்ம இருதயத்துக்கு செம்மையானது இதுதான் கரெக்டு. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஆவியானவர் நம்ம கூட பேசுவார் மனசாட்சியில். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் பேசும்போது நம்ம தவறு செய்யும்போது, ஓ இது ராங்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம சரியான காரியங்களை செய்யும்போது கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லை, வேத 3 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 1-3, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தேர்ந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரெல்லாம் அனுதினம் பாருங்க, காலையில் எழுந்து மனுஷனோட பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. வேதம் வாசித்து ஜெபித்த பிறகு நீங்கள் யாருக்குடையும் பேசுங்க. வேதம் வாசித்து ஜெபித்த பிறகு நான் பாருங்க, முந்திலாம் ஜெபம் பண்ணிடுவேன், ஆனால் பைபிள் என்ன செய்யும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வாசிப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ ஃபஸ்ட்டு என் வேதத்தை வாசிக்கணும், நான் முடித்த உடனே நியூஸ் பேப்பரை தான் வாசிப்பேன், அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் பேசினார், நீ வந்து என்ன செய்யணும், காலையில் எழுந்து ஜெபிக்கிற, ஆனால் ஃபஸ்ட்டு என் வேதத்தை வாசித்தப்புறம் தான் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த நேரம் பார்த்து ஒரு காலேஜ் லெக்சரர் அவங்களுடைய ஹஸ்பண்டு வந்தாங்க, சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு ஜெஸ்ட் பெயின்னு ஜோம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஒரு 9:30 காலையில் இருக்கும் வந்தாங்க. வந்தோன்னு சொன்னாங்க, சிஸ்டர் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் வேதத்தை வாசித்த பிறகு தான் பேப்பர் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் பண்ணுவார் என்று அப்படி சொன்னார். நான் எனக்கு சிரிப்பு வந்தது, என்னன்னு கேட்டார், எனக்கு இப்போ தான் ஆண்டவர் பேசினார், நான் சரி இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஃபஸ்ட்டு வாசித்தான் நியூஸ் பேப்பரை வாசிக்கணும்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் உங்கள் மூலம் அதை உறுதிப்படுத்துறாருன்னு சொல்லி அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வேதம் வாசிக்காமல் நியூஸ் பேப்பர் வாசிக்க மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க,
சங்கீதக்காரன் நீங்கள் 119 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தை நேசிக்கக்குள்ள மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேத வசனத்தை வாசிக்கக்கூடாது, படிக்கணும். பாடப்புஸ்தகத்துல படித்து இறுதி பலைகள் எழுதி வச்சா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஆவியானவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசி நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். பாருங்கள், ஆதியாகமம் 39:9 வசனத்தில் யோசேப் ஒரு வாலியன், அழகான வாலிபன். ஆனால் பாருங்கள், அந்த போத்திபாருடைய மனைவி அவன் தவறான இனத்தோடு வரும்போது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அப்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதை கேட்குறவர்களாய் மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுக்கணும். என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரோ, நான்லாம் எந்த கூடத்துக்கு மேலே ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்ற என்ன குறை இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் என்ன சரி செய்யணும்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இன்றைக்கு வரைக்கும் என் வாலிப நாட்டிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் காரியம் இதுவரைக்கும் தடையாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி கேட்குற சத்தியத்தின்படி உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து, அது மாத்திரம் அல்ல, அவரை தேடி செம்மையும் நன்மையும் உண்மையுமாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு. வேதத்தில் நிறைய ராஜாக்களை குறித்து சொல்லலாம், ஆனால் ஒரு சில எக்ஸாம்பிள், நேரம் போதாதனால ஒரு சிலரை பற்றி தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், ஆவியனர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் அதிகமாக தேடணும். காலையில் எழுந்து குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஜெபித்து விட்டு வேதத்தை வாசித்துட்டு உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் வாய் எப்பவும் கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ, நீங்கள் கிச்சனில் வேலை பார்க்கலாம், வாஷ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கலாம், ஆஃபீஸ் போயிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் இறுதி ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். உங்கள் கிறிஸ்துவுடைய சிந்தி உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். கர்த்தர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் வாசிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் போடுங்க. மற்றபடி உங்கள் சிந்தனை ஆண்டவரோடு இருக்கும்போது எப்படி நோவா தேவனோடு சஞ்சரித்தான், எனக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அதே போல் சஞ்சரிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வார்த்தைக்கு நம்ம நிச்சயம் முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 39:2-3 வசனம் இப்படியா சொல்லுது, வேதத்தை தியானிக்கிறவர்களுடைய காரியங்களை மாத்திரம் கர்த்தர் வாக்கிய பண்ண மாட்டார், அவங்களோட யாரோடலாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்களோ அவங்க கைட்டு செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆதியாகமம் 39:2-3 வசனம் சொல்கிறது, யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாலிபன். கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுடைய வாழ்க்கையில் அவனோடு கூட இருந்தார். வேதவசனம் சொல்கிறது 39:2-3, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லாத்தையும் என்ன அவன் கையில் ஒப்படைச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் அனுதினமும் தேவனை தேடி, அனுதினமும் வேதம் வாசித்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது அவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் அவரை தேடினால் சகல மனுஷரை கேளுங்க. 2:15:2 பின்பகுதியில் சகல மனுஷரை கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை கைவிட்டால் அவர் உங்களை என்ன செய்வார், கைவிட்டுருவார். அப்போது இன்றைக்கு நீங்கள் அவரை தேடணும், அவருடைய வார்த்தையை வாசிக்கணும், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அப்போ அவர் உங்களோட கூட என்ன செய்வார், இருப்பார். இவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்ச ஆண்டவரை அவன் தேட ஆரம்பித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன செய்கிறாரு, அவனை காரிய சித்தி உள்ளவனாக என்ன செய்ய மாற்றினார். அது மாத்திரம் அதே 39:21 22-23 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான், அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் எங்கேயோ செய்தி கொடுக்கறதுக்காக நான் போகணும், காலையில் 7 மணி ஒரு 10:30 or 11 எனக்கு தெரியலை, அந்த டைமில் போனோம். நாங்கள் திடீர்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்குறோம், பேங்கில் போய் ஒரு காரியம் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நான் சொன்னேன் நேரம் ஆகிட்டுன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், போய் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணன்னு தெரில, 96th நம்பர், இது முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு கண்டிப்பாக நான் பேங்கில் போய் ஆகணும், அதுக்காக நாங்கள் நினச்சி போய் உட்காந்துருந்தோன்னா உள்ளுக்குள்ளே இருந்துட்டு, ஆண்டவரே நான் போகணும், உங்கள் காரியம் எனக்கு டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன். யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு தம்பி வந்தான், ஒரு 9th நம்பரை கொடுத்தான், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் போங்கன்னு சொன்னான். ஆச்சரியமாக இருந்தது.
அடுத்தால போய் நான் வாங்கிட்டு நான் சொன்ன டைமில் கரெக்டாக அங்கே போய் சேர்றது கர்த்தர் உதவி செய்தார். யாருனே தெரியாது, நான் நினைக்கிறேன் தேவனுடைய தூதனாக இருக்கு. நிறைய நேரம் ஊழியத்தின் பகுதி பாதையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்கள் ருசிச்சிருக்கிறேன். யாருனே தெரியாது, சில நேரங்களில் ஒரு இடத்துல பண்ணிப்பேன், திடீர்னு வருவாங்க, திடீர்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்க முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி நம்முடைய வழி அவருக்கு ஒப்பு வைக்கிறோம், எப்படி அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம், எப்படி நம்ம அவரை தேடுறோம், அவருடைய வசனத்துக்கு எப்படி நடுங்குறோம். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையிட்டு செய்த காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது செய்வார். இன்றைக்கி ஏன் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, இன்றைக்கி ஏன் முன்னேற முடியலை? கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கி நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. ஊழியக்காரங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க அற்புதம் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்குறவர். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு சொல்லணும், கல்வி என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லணும் சொல்லி நீங்கள் அவர் அனுதினமும் அவரை தேடி வேதம் வாசித்து நீங்கள் அவரை துதித்து வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசித்து நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது நிச்சயம் உடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நமக்காகத்தானே அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் இன்னும் குறுகி போகலை. கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ, அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய காரியங்களை கைகூடி வேற பண்ண, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க, அல்லது சத்துருடைய வல்லமைகளை அழிக்க, தடைகளை உடைத்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்படியே சிறிது நேரக்கான்களை முடிஞ்சபிக்கலாமா? இதுவரைக்கு ஆண்டவரே நான் என்னுடைய போக்கில் நான் போனேன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய காரியத்தில் உங்களுடைய சமூகத்தை நான் சாட்டுறேன் ஆண்டவரே. என் வழியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளையுடைய திருமண காரியம் ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வேலை காரியம், என்னுடைய பிஸ்னஸ் ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர், என்னுடைய வியாதி ஆண்டவர், என்னுடைய பலவீனம் ஆண்டவர், எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் நான் என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் அனுதினமும் ஆண்டவரே நான் உண்மை அதிகாலையில் எழுப்பி நான் தேடும் ஆண்டவரே. என் நம்பிக்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நாள் நிச்சயமாய் முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது நினைச்சேன். வார்த்தையின்படி ஆண்டவரே நிச்சயம் என் காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரே ஒரு முடிவை எதிர்பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, எதிர்பார்த்துருக்கிற முடிவு அல்லேலூயா கர்த்தர் அது நன்மையாக முடிய பண்ணுவான்னு சொல்கிறாரு. ஆவியா நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்துற காரியம் பாருங்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை அல்லேலூயா ஒரு சகோதரன் சகோதரி எனக்கு ஆழ்வார்குறிச்சின்னு ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் என்னை விட்டு போயிட்டான், அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபித்தேன். இன்றைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த செவ்வாய்க்கிழமை அந்த செய்தியை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் பையன் ஈரோட்டில் இருக்கிறானா, அவங்க அண்ணன் கூட ரெண்டு அண்ணன் கூடையும் பேசியிருக்கிறான், அம்மா எங்கள் வீட்டுக்கு அவன் வரணும், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு தம்பி செவ்வாய்க்கிழமை அதிசயம் டிவி செய்தியை பார்த்துட்டு சித்தூர்லேருந்து பேசினாங்க, எனக்கு திருமணத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தேன். புதன்கிழமை காலையில் அந்த தம்பி, நாங்கள் பெண் பார்க்க போகிறோம், ஜெபிங்கம்மா, ஜெபிச்சு விடுங்கம்மான்னு சொன்னாங்க. நம்முடைய ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். இதை ஒன்று குறித்து கவலையே பட வேண்டாம். ஆண்டவரே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலோ எந்தெந்த காரியங்களையும் பிள்ளைங்கள் எதிர்பார்த்துருக்குறாங்களோ எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதா, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எரிய கோட்டை தரைமட்டம் ஆவதாக, எந்த மனுஷிக வல்லமைகள் பிள்ளையுடைய காரியங்கள் கைகூடி வரவிடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கதோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் இப்பொழுது நிர்மலமாக்கி போடுவீராக. இவளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமனத்தில் பொல்லாதாவின் சேனைகள், அவர்களை ஆளுகை செய்கிற பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி விக்கிரகத்தின் ஆவிகள், துறைத்தனத்தின் ஆவிகள், பிள்ளிசூனி ஆவிகள், வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ரெண்டு நாளே படுக்கையில் உண்டு பண்ணி வைக்கிற ஆவிகள், காரியங்கள் கைகூடி வரவிடாதபடி தடை பண்ணுற எல்லா பொல்லாத ஆவிகளையும் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பாதுகாத்து நான் கட்டை போடுகிறேன். நாமத்தினாலே பிள்ளைகளை தொடாதே, குடும்பங்களை தொடாதே. கர்த்தருடைய கரம் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, அதை நான் அசைக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்து காரியங்களை கைகூடி வரப்பணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய கரத்தில் நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எனக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.